இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஆப்கானிஸ்தானில் மனிதநேய நெருக்கடிக்கு தீர்வு காண ஆணையம் ஜெர்மனியில் சமூக ஜனநாயக கட்சியின் தலைமையில் கூட்டணி அரசு அமைக்க முயற்சி ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக ஃபியூமியோ கிஷிடா தேர்வாவது உறுதி வடகொரியா ஏவுகணை சோதனை உலக நாடுகள் விமர்சனம் சுவிட்சர்லாந்தில் ஓரின திருமணத்திற்கு மக்கள் ஆதரவு ஹவாய் மற்றும் ஸ்பெயினில் எரிமலை வெடிப்பு கிரேக்க தீவான கிரேட்டில் நிலநடுக்கம் மற்றும் சீனாவில் அடுத்த பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை சீன அரசு முடிவு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா உட்பட நேட்டோ படைகள் விலகியதை அடுத்து அந்நாட்டில் தாலிபான் அரசு அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படும் சில பயங்கரவாத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்த ஆப்கானிஸ்தான் அரசிடம் தகவல் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானின் வான் பகுதியை பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுவது குறித்து எந்த தகவலையும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் அரசுக்கு தெரிவிக்காது என்பதையும் அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது எனினும் ஆப்கானிஸ்தானின் வான் பகுதியை பயன்படுத்தி ஆளில்லா ட்ரோன்களை அமெரிக்கா பயன்படுத்துவது குறித்து ஆப்கானிஸ்தான் அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆப்கானிஸ்தானின் நிலம் மற்றும் வனப்பகுதியை பயன்படுத்துவது தோஹா உடன்பாட்டை மீறிய செயல் என்று ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது மேலும் இதுபோன்ற செயல் சர்வதேச சட்டம் மற்றும் பரஸ்பர மரியாதைக்கு புறம்பானது என்றும் தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே தாலிபான் படைகள் ஆப்கானிஸ்தானை தங்கள் வசமாக்கியது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஷ்ரப் கனி தலைமையிலான அரசின் வீழ்ச்சிக்கு உதவியவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய நிலையில் முதல் முறையாக பாதுகாப்பு குழு விசாரணை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் அல்கொய்தா அமைப்பு இன்னும் சில மாதங்களில் மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் மனிதநேய நெருக்கடிக்கு தீர்வு காண ஆணையத்தை அமைத்துள்ளதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக துணை பிரதமர் அப்துல் சலாம் ஹனாஃபி மனிதநேய நெருக்கடி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனிப்பட்ட ஆணையத்தை அமைத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆணையம் பொருளாதார பிரச்சினைகள் விலைவாசி உயர்வு பருவமழை காலத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து ஆய்வு செய்யும் என்று அவர் கூறினார் மேலும் கல்வி சுகாதாரம் நிதி மத்திய வங்கி ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்குவதற்கான வழிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஐநா சிறப்பு பிரதிநிதி டெபோரா லியான்ஸ் காபூலில் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாயியை சந்தித்து ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து பேச்சு நடத்தினார் இந்த சந்திப்பின் போது அவர் ஆப்கானிஸ்தான் மக்கள் மனிதாபிமான உதவிகளை பெறுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஆப்கானிஸ்தானில் உள்ளடக்கிய அரசு அமைந்தால் அந்த மண்டலத்தில் உள்ள நாடுகளுடனும் உலக நாடுகளுடனும் ஆப்கானிஸ்தானின் உறவுகள் மேம்பாடு அடைந்து வளர்ச்சி திட்டங்கள் துரிதப்படும் என்று அவர் கூறினார் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை பெற்றுத்தர ஐநா உதவிட வேண்டும் என்றும் கர்சாய் கேட்டுக்கொண்டார் துணை தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள தாலிபான் அரசை அங்கீகரிப்பது குறித்து தற்போது பரிசீலனை செய்யப்படவில்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ கூறியுள்ளார் தாலிபான் அரசு உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் நிலையில் இந்த தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மத்திய இடது சமூக ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்க தீவிர முயற்சியை மேற்கொண்டுள்ளது அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடைபெற்றது 16 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை இதில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டன மொத்தம் உள்ள 730 இடங்களில் ஆட்சி அமைக்க 365 இடங்கள் தேவை என்ற நிலையில் சமூக ஜனநாயக கட்சி 25.7% வாக்குகளை பெற்று 205 இடங்களில் வெற்றி பெற்றது ஏஞ்சலா மெர்க்கலின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 24.1% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது மேலும் கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் கிறிஸ்தவ சமூக யூனியன் ஆகியவை 14.8% வாக்குகளையும் சுதந்திர ஜனநாயக கட்சி 11.5% வாக்குகளையும் பெற்றுள்ளது இந்நிலையில் பெரும்பான்மை வாக்குகளை பெறாத மத்திய இடது சமூக ஜனநாயக கட்சி அரசு அமைக்க மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஜப்பான் நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபுமியோ கிஷிடா அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது ஏற்கனவே பிரதமராக இருந்த யோஷிஹிடே சுகா பதவி விலகியதை அடுத்து ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் கிஷிடா நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் முறைப்படி புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட உள்ளார்
நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதால் இவர் பிரதமராவது உறுதி என தகவல்கள் தெரிவிக்கின்றன. துனிசியாவின் புதிய பிரதமராக நஜ்லா பாய்டன் ரோம்தானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை அந்நாட்டின் அதிபர் வெளியிட்டுள்ளார். அரபு நாடுகளை பொறுத்தவரை அப்பகுதியின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராகிறார் இவர். புவி இயற்பியல் பேராசிரியரான இவர் அந்நாட்டின் உயர்கல்வித்துறையில் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ டுடேர்டே தாம் அரசியல் களத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் அரசியல் சட்டத்தின்படி அதிபர் 6 ஆண்டுகளை கொண்ட ஒரு பதவி காலத்திற்கு மட்டுமே அதிபராக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இருப்பதால் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கு டுடேர்டே போட்டியிட திட்டமிடுவதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் 76 வயது அதிபர் அரசியல் களத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பிரிட்டனில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் வெளியேறியதை அடுத்து ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ளதால் ஓட்டுநர்களுக்கான பற்றாக்குறை இதற்கான காரணம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பேசிய பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த பிரச்சினை உரிய முறையில் கையாளப்படும் என்றும் ஓட்டுநர்களுக்கு குறுகிய கால பணிகளுக்கான விசாக்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த நடவடிக்கையின் காரணமாக ஐரோப்பாவைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் பிரிட்டனில் பணியாற்ற வகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். சீனாவில் ஏற்பட்டுள்ள மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக அந்நாட்டின் தொழில்துறை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளின் காரணமாக நிலக்கரி சுரங்கத் தொழிலில் ஏற்பட்டுள்ள முடக்கம், அனல் மின் உற்பத்தி குறைந்திருப்பது, மின்சாரத்திற்கான தேவை அதிகரித்திருப்பது மற்றும் நிலக்கரியின் விலை ஏற்றம் ஆகியவை மின்சார தட்டுப்பாட்டிற்கான காரணங்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக தொழிற்சாலைகள் தங்களது தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சீன அரசு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிகிறது. அதனால் அந்நாட்டில் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறுகிய கால தூரம் சென்று இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வடகொரியா மீண்டும் சோதனை செய்துள்ளது. அந்நாட்டின் மலை பிரதேசமான ஜகாங் மாகாணத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. வடகொரியாவின் இந்த செயலுக்கு தென்கொரிய பாதுகாப்பு கவுன்சில் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சமரச பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வடகொரியா இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது சரியல்ல என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனையால் அந்நாட்டின் ஆயுத குறைப்பு ஒப்பந்தங்கள் மதிப்பிழந்துவிடும் என அமெரிக்கா இந்தோ பசிபிக் கடல் பிராந்திய பிரிவு எச்சரித்துள்ளது. அணு ஆயுத விவகாரங்களை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு அமெரிக்கா விடுத்த வேண்டுகோளை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நிராகரித்துள்ளார். உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை வடகொரியா மேற்கொண்டு வருகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய தென்கொரிய அதிபர் மூன் ஜாவே இன் கொரிய நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு ஆதரவு தெரிவித்த அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வருமாறு வடகொரியாவுக்கு அழைப்பு விடுத்தது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வடகொரிய அதிபர் நிராகரித்துள்ளார். இதற்கிடையே தென்கொரியாவுடனான தகவல் தொடர்பு இணைப்பு இந்த மாத இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறினார். தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்தியதை அடுத்து தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையேயான தகவல் தொடர்பு இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான தகவல் தொடர்பை மீண்டும் ஏற்படுத்துவது ஒட்டுமொத்த கொரிய மக்களின் விருப்பமாக உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லைப்புற உறவுகள் மற்றும் அமைதிக்கு இது வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையே உள்ள தைவான் ஜலசந்தியில் பிரிட்டனின் போர்க்கப்பலான ரிஜ்மான் பயணம் மேற்கொண்டதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் முகமாக பல உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை இப்பகுதிக்கு அனுப்பி வருகின்றன. இதன் காரணமாக சீனாவிற்கும் பல மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. தைவான் சீனாவின் ஒருங்கிணைப்பை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தைவான் சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு மாகாணம் என்ற கருத்தை கொண்டுள்ள சீன அரசு அவ்வப்போது தைவான் ஒரே சீனா என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இந்த பின்னணியில் உலக அரங்கில் தைவான் தன்னை இறையாண்மை கொண்ட ஒரு நாடு என்று கருத்தை முன்வைத்து அமெரிக்காவோடு உறவுகளை மேம்படுத்துவது சீனாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சீன பாதுகாப்பு படைகளின் 25 போர் விமானங்கள் தனது வான்பகுதியில் நுழைந்ததாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது. இவற்றுள் அணு ஆயுத திறன் கொண்ட 2 விமானங்களும் நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விமானமும் அடங்கும் என்று தைவான் கூறியுள்ளது. சமீப காலமாக இப்பகுதியில் நுழைந்த அதிக எண்ணிக்கையிலான சீன விமானங்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது.
தைவானை சீனா தனது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு மாகாணம் என்று கூறி வரும் நிலையில், அதே நேரத்தில் தைவான் தன்னை இறையாண்மை மிக்க ஒரு நாடு என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ள பின்னணியில் இப்பகுதியில் அவ்வப்போது சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை உரங்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசு தடை விதித்துள்ளது. சீனாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இயற்கை உரங்களில் நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியா இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சீனாவுடனான உறவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாக்டீரியாவுடன் கூடிய உரத்தை அனுமதிக்க கூடாது என்றும் அந்நாட்டின் வேளாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பாக்டீரியா இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துருக்கி ரஷ்யாவிடமிருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகளின் இரண்டாவது தொகுப்பை வாங்கவிருக்கிறது. இந்த பிரச்சனையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது அமெரிக்காவிற்கும் துருக்கிக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது. காரணம், துருக்கி ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணைகளை வாங்குமேயானால் அது நேட்டோ நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாக உள்ளது. எனினும் துருக்கி ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணைகளை வாங்கும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இணைவதற்கு அமெரிக்கா மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. பாதுகாப்பு கவுன்சிலில் 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் இருந்தாலும் நிரந்தர உறுப்பு நாடுகளிடம் மட்டுமே வீட்டோ அதிகாரம் உள்ளது. நிரந்தர உறுப்பு நாடாக இணைவதற்கு இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளிடம் ஆதரவு திரட்டி வருகிறது. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் சீர்திருத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடாக இந்தியா இணைவதற்கான ஆதரவை அமெரிக்கா மீண்டும் உறுதி செய்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை கடந்த ஆகஸ்டில் ஏற்ற இந்தியா சிறப்பாக செயல்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று செய்திகள் வெளியாகி இருப்பதால் அந்நாட்டின் பிரதமர் ரூட் பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளார். சமூக குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடும் குழுக்கள் இதுபோன்ற தாக்குதலை நடத்தக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் டென்மார்க் அரசு பிரதமருக்கான பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கும் போதிலும் இந்த பிரச்சினை குறித்து இதுவரை கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. ரோஹிங்கியா இன மக்களின் தலைவர்களில் ஒருவரான மோஹிபுல்லா பங்களாதேஷ் காக்ஸ் பஜார் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா இன மக்களுக்கான முகாம்களில் இவர் சிலரோடு பேச்சு நடத்தி கொண்டிருந்த போது இவரை 4 அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதையடுத்து முகாம்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இச்சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை. எந்த தீவிரவாத அமைப்பும் இதற்கு பொறுப்பு ஏற்கவில்லை என்றாலும் மியான்மரில் செயல்பட்டு வரும் தீவிரவாத குழுக்களில் ஒன்று இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஈக்வடார் நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் இருவேறு குழுவைச் சேர்ந்த கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பில் 100 மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். 100 காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்த போதிலும் உயிரிழப்புகளை தடுக்க இயலவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 8 உயிரிழந்தனர். அந்நாட்டின் தலைநகர் மெகதுசுவில் அதிபர் மாளிகை நுழைவு வாயிலுக்கு செல்லும் வழியில் சோதனை சாவடி அருகே வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் கார்கள் லாரி மீது மோதி வெடித்தது. இதில் 8 உயிரிழந்துள்ளதாகவும் 9 காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. அல் கொய்தாவுடன் தொடர்புடைய அல் சபாப் என்ற பயங்கரவாத குழு இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையேயான மோதலில் 70 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டின் மாரி பகுதியில் சண்டை தீவிரம் அடைந்துள்ளதாக தெரிகிறது. மாரி பகுதி ஏமன் நாட்டின் வடக்கில் எண்ணெய் வளம் கொண்ட பகுதியாகும். இங்கு பல மாதங்களாக ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் போக்கு நிலவுகிறது. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஓராண்டு கால சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012 நடந்த அதிபர் தேர்தலில் பிரச்சாரத்திற்கான செலவினத்தில் சட்டத்திற்கு புறம்பாக நிதி செலவழிக்கப்பட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்நாட்டின் தேர்தல் அமைப்பு விதித்துள்ள நிதி கட்டுப்பாடுகளை விட 2 அவர் பிரச்சாரத்திற்கு செலவழித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு ஒராண்டு கால சிறை தண்டனை விதித்துள்ளது.
உலக சுற்றுலா தினத்தையொட்டி செய்தி வெளியிட்ட ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் உலக பொருளாதாரம் மற்றும் சமூகங்களின் ஒவ்வொரு பகுதியும் சுற்றுலாத்துறையை ஒட்டியே செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியின் பயன்களை அடைய முடியாத வரலாற்று ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாவின் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமென வலியுறுத்தினார். இந்த ஆண்டு உலக சுற்றுலா தின கருப்பொருள் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சுற்றுலா என்பதாகும். சுற்றுலாத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இயன்ற வகையில் உதவுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்து இளைஞர்களின் கோபம் சரியானதுதான் என்று பிரிட்டிஷ் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் கருத்து தெரிவித்துள்ளார். அண்மையில் மினனில் நடந்த பருவநிலை மாற்றம் பற்றிய இளைஞர் மாநாட்டில் உலகத் தலைவர்கள் இந்த பிரச்சினையை உரிய முறையில் கையாளவில்லை என்று கூறி அவர்களது செயல்பாடுகள் குறித்து கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. பெரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் எதிர்காலத்தில் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாக கருதுவது நியாயமானதோ என்றார் அவர். பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இன்றே இப்போதே உலக நாடுகள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்க மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அங்கு 25% மக்கள் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை இதுவரை செலுத்திக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. 12 வயது முதலான அனைவருக்கும் அமெரிக்காவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 78 வயதான அதிபர் பைடன் ஏற்கனவே தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நிலையில் தற்போது பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை மேலும் ஒரு டோஸ் செலுத்திக் கொள்ள அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை மையம் பரிந்துரைத்திருப்பதாகவும் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சர்வதேச பயணிகள் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தயாரிப்பான கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு ஆஸ்திரேலிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகவியலாளர்களுடன் காணொலி வாயிலாக ஸ்காட் மாரிசன் உரையாடினார். ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களின் வேண்டுகோளை ஏற்று கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவிஷீல்டு மற்றும் சீன தயாரிப்பான சினோவேக் ஆகிய 2 தடுப்பூசிகளையும் ஆஸ்திரேலிய அரசு அங்கீகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணிகள் முழுமையான தடுப்பூசியை செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் கனடா நாட்டிற்கும் இடையிலான விமான சேவைகளுக்கான தடை நீக்கப்படுகிறது. எனினும் இந்த வசதியை பயன்படுத்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பயணத்தை மேற்கொள்பவர்கள் 18 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஓரின திருமணம் குறித்து நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் இந்த கொள்கைக்கு ஆதரவாக பெரும்பாலான மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களின் இந்த கருத்தை அடுத்து ஐரோப்பாவில் ஓரின திருமணத்திற்கு ஆதரவான சட்டங்களை கொண்டுள்ள நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்து இணைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹவாய் தேசிய பூங்காவில் உள்ள எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது. மே மாதத்திற்கு பிறகு தற்போது இந்த வெடிப்பு தொடங்கியுள்ளது. இதன் தாக்கம் தேசிய பூங்காவுக்கு உள்ளேயே இருப்பதால் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற போதிலும் இந்த எரிமலை வெடிப்பு இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்றும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் உள்ள லா பால்மா எரிமலையும் வெடிக்க தொடங்கியுள்ளது. சில நாட்களாக எரிமலையில் இருந்து வெளிவரும் குழம்பு அட்லாண்டிக் கடலில் சென்று சேர்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் நச்சுத்தன்மை பொருந்திய வாயு பொருட்கள் கடலுக்குள் புகுவதால் சுற்றுப்புற சூழல் மற்றும் கடல்வாழ் உயிரின ஆர்வலர்கள் மிகுந்த அக்கறை தெரிவித்துள்ளனர். இந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக சுற்றியுள்ள 6000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள வீடுகள், பள்ளிகள் மற்றும் விளைநிலங்கள் இந்த எரிமலை வெடிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கிரீஸ் நாட்டின் கிரேட் தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. இந்த நிலநடுக்கம் தலைநகர் ஏதேன்ஸில் இருந்து 246 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிரேட்
தீவில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பீதியடைந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். இந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்களும் தேவாலயங்களும் சேதமடைந்தன. நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியில் இல்லாமல் நிலத்திற்கு அடியில் இருந்ததால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஜெர்மனியில் உள்ள கடற்கரை நகரமான கெயில் துறைமுகத்தில் திடீரென்று நீரூற்று பொங்கி எழுந்ததால் படகுகள் தூக்கி எறியப்பட்டன. அருகில் உள்ள கட்டிடங்களில் கூரைகளும் பாதிக்கப்பட்டன. மரங்களும் வேரோடு விழுந்தன. பொதுவாக கடற்கரை பகுதிகளில் ஏற்படும் கடுமையான சூறாவளியால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. சர்வதேச திரைப்பட அரங்கில் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட நோ டைம் நோ டை என்ற ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் லண்டனில் திரையிடப்பட்டது. 25வது ஜேம்ஸ் பாண்ட் படமான இத்திரைப்படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் டேனியல் கிரேக் இதுவே தனது கடைசி படமாக இருக்கும் என்று அறிவித்துள்ள நிலையில் இப்படம் உலகெங்கிலும் ஜேம்ஸ் பாண்ட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளின் காரணமாக பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் வெளியீடு தற்போது சாத்தியமாகியுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற வர்த்தக மற்றும் கலாச்சார திருவிழா துபாயில் தொடங்கியது. 190க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களது கலாச்சாரத்தையும் புத்தாக்க கருத்துக்களையும் பொருட்களையும் இந்த விழாவில் காட்சிப்படுத்துகின்றன. இந்த திருவிழா $7 பில்லியன் மதிப்பீட்டில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 6 மாதங்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலகெங்கிலும் இருந்தும் மக்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அளவிலான சுற்றுலா மற்றும் முதலீடுகள் ஊக்கம் பெறும் என்றும் தெரிகிறது. இவ்விழாவில் கலந்து கொள்வதற்கும் வருகை புரிவதற்கும் தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன தலைவர் பெய்ஜிங்கில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சீனா அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு சீனாவில் வசிக்கின்ற பார்வையாளர்களுக்கு மட்டும் நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்படும் என்பதை சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக பிரிவிடம் சீனா தெளிவுபடுத்தியுள்ளது. நவராத்திரியை முன்னிட்டு அக்டோபர் 6ம் தேதி முதல் 15ம் தேதி வரை தினமும் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தேவிய தரிசனம் ஒளிபரப்பாகிறது. பொதிகையுடன் இணைந்திருங்கள். கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு காமெடி கலாட்டா. நேத்து 5 எபிசோடு. ஆமாப்பா, கேக்க மறந்துட்டேன். 5 எபிசோடு நல்லா வந்திருக்கா? சூப்பரா, மறவே இல்ல சார். வேலை வெட்டிக்கு போல. ஆமா, குடும்பத்தையும் பாக்கல. ஆமா, என்ன பாடுபடுற? எங்க போய் பாடுபடுற? எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பரிமாறிக்கொண்டு அப்படியே அள்ளி வீசி கொண்டு யாருக்கு? அதுதான் வாயில வார்த்தை வரணும், மனசுல நினைக்கணும், எதுப்பட்டாலும் சொல்லிட்டு வந்துருது. அடித்து விட்டு பேசுறதால என்னுடைய 18வது வயசுல 8வது முடிச்சேன். பாருங்க, 15 வயசுல 10th முடிப்பான், நான் 18 வயசுல 5th முடிச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு காமெடி கலாட்டா. பொதிகையுடன் இணைந்திருக்கும்.